எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்திய சினிமால எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களோட பேர் சொன்னாலே வந்து பயங்கரமா கிளுகிழப்பாயிடுவாங்க, வேற யாரும் கிடையாது. சன்னி லியோன் அவங்கள பத்தி தான் சொல்றேன். சோ சன்னி லியோன் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இளைஞர்களுக்கு பொதுவா பிடிச்ச ஒரு நடிகை அப்படின்னே சொல்லி ஆகணும். சோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அது மட்டும் இல்லாம தமிழ்ல இவங்க எப்ப நடிப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அதே போல சன்னி லியோன் அவங்களோட தமிழ் திரைப்படத்தோட டைட்டில் லுக் அண்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு போஸ்டர் யார் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் சதீஷ் அவர்கள் தான். அவரும் இந்த படத்துல நடிக்கிறாரு. சோ இவங்க கூட யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஷா குப்தா அண்ட் இவங்க தொடர்ந்து வந்துட்டு யோகி பாபு, தங்கதுரை, அப்புறம் ரமேஷ் திலக் இவங்கெல்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் பத்தி ஆல்ரெடி வந்து நிறைய நியூஸ் எல்லாம் வெளியாயிருந்துச்சு. சன்னி லியோன் அண்ட் தர்ஷா குப்தா இவங்க ரெண்டு பேருக்கும் முடியல அந்த கிளாமர்ஸ் வந்து பயங்கரமா போட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. நம்ம படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அண்ட் எப்படி எல்லாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓ மை கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க, ஓஎம்ஜி அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ஒரு போஸ்டர் இப்போ சமூக வலைதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு. கலர் காஸ்ட்ல இது எல்லாமே சூட் ஆகும். அப்படியா, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, பரவாயில்ல. இது மாதிரி போடுறது பதிலா அந்த கம்ப வலையில எடுத்து காதுல போட்டுக்கலாமே, நிறைய பேர் அந்த மாதிரி தான் போடுறாங்க. சீரியஸா? ஐயோ ஐயோ, இதுல வெள்ளியா? இல்ல இல்ல, வெள்ளி கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி இல்லனா மட்டும் வாங்கி கொடுத்துருவியா? இவங்க ஆல்ரெடி இது மாதிரி ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒன்னு போட்டுருந்தாங்க. இப்படியெல்லாம் இருந்தா வேஸ்ட். நீ வந்து காஃபியா டீயா ஜூஸா குடிச்சிட்டியா? அப்ப தெம்பாரு, இன்னும் நிறைய இருக்கு. அருண் ஐஸ்கிரீமா என்னது? அதுல ரெண்டு மூணு கலர் இது வருது. ஐபேக்கோ நம்ம சூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்குல்ல, செம்மையா இருக்குப்பா. இந்த மாதிரி சாரி எல்லாம் போடலாம். ஐயோ, கண்ணாடியே காணோம். நல்லவேளை காட்டல. நல்லவேளை காட்டலையா? இது வாங்கி குடிக்கறியா? எடுத்துக்கோ அக்கா, இது ஒன் பேக் பண்றேன். ஐயோ, என்னால நம்பவே முடியல. நீ என்ன எல்லாத்தையும் பேக் பண்ண பேக் பண்ணன்ற? அவ்வளவுதான், ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? ஏய், உனக்கு வேணுமா? உன்ன காய் போடணும் முதல்ல. கலர் கலரா யூஸ் பண்ணலாம். கடவுளே, இது முடிஞ்சிச்சு, நம்ம சாரி செலக்ட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போலாம். முடியலையா? உனக்கு எடுக்க நல்லா போலாம். கிளாஸா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஆத்தர் மாதிரி இருக்கு. தீ ஆத்திரம் பாருங்க, ஆத்திரம்ன்றியா?